இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது டபுள் டாக்ஸேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணக்கூடிய, அதாவது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன், கம்பல்சரியாக நம்ம ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து ரெண்டு தடவை பே பண்ணுவோம். அதாவது ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ரெண்டு தடவை பே பண்ணுறது வந்து டபுள் டேக்ஸ். ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு ஒரு கண்ட்ரியோடைய நேட்டிவ், நமக்கு ஒரு கண்ட்ரி நேட்டிவாக இருக்கும் அண்ட் இன்னொரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரிக்கும் நம்ம டேக்ஸ் கட்டுறதும் அண்ட் நம்மளுடைய நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் வந்து டேக்ஸ் கட்டுறதுங்கிறது வந்து டபுள் டேக்ஸேஷனுங்கிறதுல வரும். இந்த டபுள் டேக்ஸேஷனை வந்து இந்தியாவில் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க நிறையா கண்ட்ரிஸ். இதன்படி என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவில் டேக்ஸ் பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்தியாவில் அவங்க எங்கே, அதாவது இந்தியாவில் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டின் படி டேக்ஸ் பே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டபுள் டேக்ஸேஷன் அப்படின்னா ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ரெண்டு தடவை பே பண்ணுறதும் அண்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற ரெண்டு கண்ட்ரிக்கும் பே பண்ணுறது தான் வந்து டபுள் டேக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.